शांति शांति ओम शांति शांति इरुंड मनदिल ओलिये एत्र इरुलुं अगंदे पोगुं ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் சிவத்தந்தை நமக்கு புரிய வைக்கிறாங்க, ஆத்மா அபிமானியா ஆகுங்கள். இதுதான் மிகப்பெரிய லட்சியமாக இருக்குது. யார் வந்து ஆத்மா அபிமானிகளாக இருப்பாங்களோ அவங்க வந்து தெளிவான புத்தியோடு இருப்பாங்க. அடுத்து பாபா சொல்கிறாங்க, எதிர்கால 21 ஜென்மங்களுக்கு நம்முடைய செல்வங்கள் அனைத்தும் சேமிப்பாகணும்னா என்ன தாரணை முக்கியமாக தேவைப்படுது? அதாவது ஆத்ம அபிமானியாகி உபகாரம் செய்யக்கூடிய காரியத்தை செய்யணும். யார் ஆத்ம அபிமானிகளாக இருக்கிறாங்களோ, யாருடைய புத்தி சுத்தமாக இருக்குதோ அவங்களால தான் உபகாரம், அதாவது அனைவருக்கும் நன்மை செய்ய முடியும். யார் தேக அபிமானத்தில் வந்துடுறாங்களோ அவங்க அபகாரம், தீமை செய்யக்கூடியவர்களாக ஆயிடுறாங்க. அதனால் ஆல்ரெடி சேமித்து வச்சுருந்த செல்வங்களும் அழிஞ்சு போயிடுது. எனவே பாபா சொல்கிறாங்க, கவனம் கொடுங்க. கோபத்தினுடைய பூதம் வர்றதுனால அபகாரம் செய்கிறாங்க. நம்மை நாமே பார்க்கணும். கோபம், மோகம், பற்றுதல், இந்த பூதங்கள் எல்லாம் எனக்குள்ளே இருக்கான்னு பார்க்கணும். ஒருவேளை இந்த பூதங்களுக்கு வசம் ஆயிட்டோன்னா பாபாவோட மனசிலிருந்து கீழே இறங்கிடுவோம். எனவே ஸ்ரீமத் படி முழுமையாக நடக்கும்போது தான் தாய் தந்தையினுடைய சிம்மாசனத்தை நாம் அடைய முடியுங்கிற விஷயத்தை பாபா இன்னைக்கு புரிய வைக்கிறார். அடுத்து, எப்போ பரமாத்மா வந்து ஜீவ ஆத்மாக்களை சந்திக்க வராரோ, அப்போ ஜீவாத்மாக்கள், அதாவது தேகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் தேகத்தை மறந்து, தேக உலகத்தையும் மறந்து தந்தையை சந்திக்கிறாங்க. அடுத்து பாபா சொல்கிறாங்க, சந்நியாச தர்மத்தை சார்ந்தவங்களுக்கும் நீங்கள் புரிய வைக்கலாம். ஏன்னா சந்நியாச தர்மம் எப்போ ஸ்தாபனையாகுதோ அப்போ பாரதம் ரஜோ குணத்திற்கு வந்துடுது. பாரதத்தை அந்த தூய்மையால் தாங்கி பிடிப்பதற்காக தான் அவங்க அந்த எல்லைக்குட்பட்ட சந்நியாசத்தை செய்கிறாங்க. பாபா அதற்கு ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. ஒரு எலி ஊதிட்டு அந்த இடத்த கடிக்கும், அதனால் அந்த கடிக்கக்கூடிய இடத்துல அவங்களுக்கு வழியே இருக்காது. அதுபோல் நீங்கள் சந்நியாச தர்மத்தை சார்ந்தவங்க வராங்க அப்படின்னா அவங்கள பற்றி பெருமையாக புகழ்ந்து சொல்லணும். இன்றைக்கி உலகத்தில் யாராவது இது போல் சந்நியாசம் செய்வாங்களா, நீங்கள் தான் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு புகழ்ந்து பேசிட்டு அடுத்து ரெண்டு விதமான சந்நியாசியத்தினுடைய விளக்கத்தை கொடுக்கணும். ஒரு சந்நியாசம், நீங்கள் வீடு வாசலையெல்லாம் விட்டுட்டு போயிடுறீங்க. இன்னொரு சந்நியாசம், நாங்கள் வீடு வாசலில் இருந்துட்டே 5 விகாரங்களை சந்நியாசம் செய்கிறோம். இந்த ராஜயோகத்தை சுயம் பரமாத்மா எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாருங்கிற அந்த விளக்கத்தை நீங்கள் புரிய வைக்கணும். சேவை யார் அதிகமாக செய்வாங்களோ அவங்களுக்கு அளவற்ற குஷி இருக்கும்னு பாபா சொல்கிறார். சேவைக்காக நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் பாபா புரிய வச்சுட்டே இருக்கிறார். பாபாவுக்கு கூட இரவெல்லாம் எப்படியெல்லாம் சேவை பண்ணுங்கிற சிந்தனை வரும்போது இரவு முடிஞ்சு வெடிஞ்சே போயிருமா. அநேக நாட்கள் பாபாவுக்கும் கவலைகள் வருது. குழந்தைகளை உலகத்தினுடைய எஜமானனாக ஆக்கணுங்கிறதுக்காக விடிய விடிய கவலைப்படுவாராம். அதே போல் குழந்தைகளான நாமும் ஸ்ரீமத் படி நான் முழுமையாக நடந்துட்டுருக்கிறேனா அப்படிங்கிற கவலை நமக்கு இருக்கணும். இது போல் இன்றைய முரளியில் அநேக விஷயங்களை பாபா புரிய வைக்கிறாரு. நாம் முரளியை விரிவாக கேட்கலாம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. முரளி டேட் 22/3/2023. காலை முரளி, பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, ஆத்ம அபிமானியாகி இருக்க வேண்டும். இது மிக பெரிய லட்சியம். ஆத்ம அபிமானத்தில் இருப்பவரையே ஈஸ்வரிய சம்பிரதாயத்தை சார்ந்தவர் என்று சொல்வார்கள்.
அவர்களுக்கு தந்தை மற்றும் பரந்தாமத்தை தவிர வேறு எந்த நினைவும் இருக்காது. கேள்வி: எந்த ஒரு விஷயத்தின் தாரணையால் எதிர்கால 21 ஜென்மங்களுக்கு செல்வம் சேமிப்பு ஆகும்? பதில்: ஸ்ரீமத் படி தன்மீதும் பிறர் மீதும் உபகாரம் செய்தால் செல்வம் சேமிப்பாகும். யார் முழு ஆத்ம அபிமானியாக மாறியிருப்பாரோ, யாருடைய புத்தி சுத்தமாக இருக்குமோ, அவரே உபகாரம் செய்ய முடியும், அதாவது நன்மை செய்ய முடியும். தேக அபிமானத்திற்கு வருவதால் அபகாரம் தீமை ஏற்படுகிறது, மேலும் சேமித்த செல்வம் அழிகிறது, நஷ்டம் ஏற்படுகிறது, கோபத்தின் பூதமும் அபகாரம் செய்கிறது. எனவே உங்கள் சுபாவத்தை மிக இனிமையாக மாற்ற வேண்டும். பாடல்: இன்று வந்தது யார். ஓம் சாந்தி. எப்போது பரமாத்மா பாபா வந்து ஜீவ ஆத்மாக்களை சந்திக்கின்றாரோ, அப்போது ஜீவ ஆத்மாக்கள் தங்கள் தேகத்தை மறந்துவிடுகின்றனர். நாம் ஆத்மாக்கள் பரம்பிதா பரமாத்மாவின் குழந்தைகள் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு ஏற்படுகிறது. மற்றபடி நாம் எதை பார்த்தாலும் இந்த தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்கள் போன்றவை நினைவில் இருக்கவே கூடாது. குழந்தைகளை திரும்ப அழைத்து செல்லவே தந்தை வந்திருக்கின்றார். இப்படி என்ன நடக்கிறது என உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. பிரம்மாவின் இருளான இரவு முடிந்து விடியல் ஏற்படுகிறது. தேகம் உட்பட தேகத்தின் சம்பந்தங்கள் அனைத்தும் முறிந்து விடுகின்றன. அப்போது என்னவாகிவிட்டது என ஆச்சரியப்படுகின்றீர்கள். இந்த பழைய உலகம் பார்ப்பதற்கு வருவதில்லை, பாபா மற்றும் பரந்தாமமே நினைவில் இருக்கிறது, அவ்வளவுதான். இது அதிசயம் இல்லையா? எனினும் தந்தையை முழுமையாக அறியாத காரணத்தால், புத்தியோகத்தை ஈடுபடுத்தாத காரணத்தால் தேக அபிமானம் முழுமையாக விலகுவது இல்லை. அவர்களை நாம் குரங்கு சம்பிரதாயத்தை சார்ந்தவர் என்று சொல்லுகின்றோம். எப்போது ஆத்ம அபிமானி ஆகிறார்களோ அப்போது ஈஸ்வரிய சம்பிரதாயத்தார் என்று சொல்லுகின்றோம். குரங்கு சம்பிரதாயத்தாருக்கும் நாரதரின் உருவில் உதாரணம் இருக்கிறது. அவரும் பக்தர்தான், ஜின்சா வாசித்தார், அதாவது கையில் அந்த ஒரு கட்டை வச்சுட்டு அவர் எப்போவுமே ஒரு இசையை வாசிச்சிட்ருப்பார். நீ குரங்கு சம்பிரதாயமாக இருப்பதை பார் என்று அவருக்கு தந்தை காட்டினார். அதனால் ஆத்ம அபிமானியாக இருப்பது மிகவும் கடினமாக இருக்கிறது. உயர்ந்த லட்சியம், அவர்கள் பவித்திரமாகிறார்கள். அப்படி நல்ல மனிதர்கள் மற்றும் கெட்ட மனிதர்கள் இருக்கின்றார்கள். இப்போது சந்நியாசி வீடு வாசலை விடுகின்றார், பவித்திரமாகிறார். யார் வீடு வாசலை விடுவது இல்லையோ, இல்லறத்தாரோ, அவர் சென்று அவரை தனது குருவாக ஆக்கிக் கொள்ளுகின்றார்கள். கலியுக உலகின் அனைத்து மனிதர்களும் நாஸ்திகர்களாக அநாதைகளாக இருக்கின்றார்கள். ஹே பகவான், ஹே பரம்பிதா பரமாத்மா என்று சொல்லி கூப்பிடுகிறார்கள். இருந்தும் உண்மையில் அவர் யார் என்பதை அறியவில்லை. அழைத்து அழைத்து அவர்கள் களைத்து விட்டார்கள். ஈசன் சர்வ வியாபி என்று சொல்லிவிட்டார்கள். அவரை வணங்குகின்றார்கள், ஆனால் அறியவில்லை. இது புரிந்து கொள்ளும் விஷயமாக இருக்கிறது. பகவான் வாக்கு இது அசுர சம்பிரதாயம் என கீதையில் பகவான் வாக்கு இருக்கின்றது தானே. நீ குரங்கை போல் இருக்கின்றாய் என்று பகவான் ஏன் சொன்னார்? தனது முகத்தை கண்ணாடியில் பாருங்கள். பகவானை அறியவில்லை, தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள். எனவே மனிதர்களையே பகவான் சந்திக்க வேண்டும். தேடுகிறார்கள், ஆனால் கிடைப்பதில்லை. அதனால் பகவான் எப்போது வருவாரோ அப்போது தனது அறிமுகத்தை கொடுப்பார். கீதையில் முழு அறிமுகம் இருக்கிறது. நான் ருத்ரன் என்று சொல்லுகின்றார். ருத்ரனாகிய நான் இந்த ஞான யாகத்தை படைக்கின்றேன். ஒருவேளை கிருஷ்ணர் படைத்தார் என்று சொன்னால்,
நான் ஸ்ரீ கிருஷ்ணர் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றேன் என்று சொல்ல வேண்டும். ஆனால் கிருஷ்ண ஞான யாகம் இருப்பதே இல்லை. இதை குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள். மற்ற எல்லா மனிதர்களும் இரும்பு காலத்தில் இருக்கின்றார்கள். அவர்கள் வாயிலிருந்து கற்களே வந்து கொண்டே இருக்கின்றன. பொய் சொல்பவர்களை இவர்கள் முகம் கருப்பாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். எப்போது சந்நியாச தர்மத்தின் ஸ்தாபனை ஏற்படுகிறதோ அப்போது உலகம் ரஜோவாக இருக்கிறது. பாரதத்தை பவித்திரத்தால் தாங்கி பிடிக்க இந்த பவித்திர தர்மத்தின் ஸ்தாபனை நடக்கிறது. அதை ரஜோகுண சந்நியாசம் என்று சொல்லுகிறார்கள். நிச்சயம் சந்நியாசம் செய்கின்றார்கள், ஆனால் ரஜோகுணத்தோடு இருக்கின்றார்கள். அவர்கள் ஒன்றும் சதோ பிரதானமாக இருப்பதில்லை. பாரதம் எப்போது இந்த காம சிதையில் ஏறியதால் எரிய ஆரம்பித்ததோ அப்போது டிராமாவில் இந்த சந்நியாசத்தின் பாகம் வந்தது. அதை யாரும் சகஜ ராஜயோகம் என்று சொல்ல மாட்டார்கள். அதை பகவான் ஒன்றும் கற்பிக்கவில்லை. அவர்களுக்கு பகவான் யார் என்றே தெரியாது. அவர்கள் மிகப்பெரிய தவறு செய்து விட்டார்கள். ஸ்ரீ கிருஷ்ணரை துவாபர யுகத்திற்கு எடுத்து சென்று விட்டார்கள். தந்தை அமர்ந்து தவறு இழைத்த மனிதர்களுக்கு புரிய வைக்கின்றார். எனினும் புரிய வைப்பதற்கு நல்ல தெளிவு தேவை. நீங்கள் சந்நியாச தர்மத்தை நிந்தனை செய்கின்றீர்கள் என்று சந்நியாசிகள் சொல்லுகின்றார்கள். வந்து புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள். நீங்கள் எதை நிந்தனை என்று சொல்லுகின்றீர்கள் என்பதை முதலில் சொல்லுங்கள். சந்நியாச தர்மத்தை சார்ந்தவங்க நம்மளை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் எங்கள் தர்மத்தை நிந்தனை செய்கிறீங்க. அப்போ அவங்கக்கிட்ட நம்ம சொல்லணும், நாங்கள் சொல்கிறத வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, நாங்கள் சொல்கிறதுல எது நீங்கள் நிந்தனைன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட கேள்வி கேட்கணும். எந்த பரம்பிதா பரமாத்மா அனைவருக்கும் தந்தையாக இருக்கின்றாரோ, கீதையின் பகவானோ அவர் புரிய வைக்கின்றார். ஸ்ரீ கிருஷ்ணர் இல்லை. இது கலியுகத்தின் கடைசி நேரம் என்று பரம்பிதா பரமாத்மா வந்து சொல்லுகின்றார். மனிதர்களின் புத்தி உளுத்து போய் அசுர நிலையில் மாறியிருக்கிறது. இது பதீத்த அசுர ராஜ்யம். சத்தியுகத்தில் இருப்பது பாவன தேவராஜ்யம். தன்னையே ஈசன் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். ஆனால் அப்படி அவர்கள் இல்லை. அனைவருக்கும் ஈசனாக ஒருவரே இருக்கின்றார். அவரை எல்லோரும் நினைவு செய்கிறார்கள். இது புரிந்து கொள்ளும் விஷயமாக இருக்கிறது. புரிந்து கொள்ள வேண்டுமானால் புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் புரிய வைப்பவர் மிக தெளிவாக இருக்க வேண்டும். யாரிடம் கோபத்தின் பூதம் இருக்குமோ அவர் எதை புரிய வைக்க முடியும்? கோபத்தின் பூதம், மோகத்தின் பூதம், பேராசையின் பூதம் என சிறிய பெரிய பூதங்கள் இருக்கவே செய்கின்றன. கெட்ட பழக்கங்கள் இருக்கின்றன. நல்ல நல்ல குழந்தைகளையும் மாயா எதையாவது செய்ய வைத்து விடுகிறது. இவை அனைத்தும் தேக அபிமானத்தின் சைத்தான்கள். தேக அபிமானம் வந்தால் குரங்கை போல ஆகின்றார்கள். பின்னர் அவர்கள் கோவிலுக்கு தகுதி பெற முடியாது. தேவி தேவர்களே கோவிலில் இருக்க தகுதி பெறுகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அவர்களுக்கே கோவில்கள் கட்டப்படுகின்றன. சத்தியுகத்தில் முழு உலகமும் சிவாலயம் என்று சொல்லுவார்கள். எல்லோரும் கோவிலில் இருக்கின்றார்கள். உலகமே பவித்திர கோவிலாக மாறிவிடுகிறது. உலகம் சிவாலயமாக மாறிவிடுகிறது. அதில் ராஜா ராணியைப் போல் பிரஜைகள் எல்லோரும் பவித்திரமாக இருக்கின்றார்கள். ஆனால் ஒருவருக்கு மிகுந்த யுக்தியோடு புரிய வைக்க வேண்டியதாக இருக்கிறது. அதனால் ஒருவருக்கு மிகுந்த யுக்தியோடு புரிய வைக்க வேண்டியதாக இருக்கிறது. எலி கடிக்கவும் செய்கிறது, பின்னர் ஊதவும் செய்கிறது. அதனிடம் இந்த அறிவு இருக்கிறது. சந்நியாசி போன்ற யாராவது வந்தால் முதலில் அவர்களுக்கு யுக்தியோடு அவர்களை புகழ் பாட வேண்டும். வாருங்கள் சந்நியாசியே, வாருங்கள், நீங்கள் மிக நல்லவர், அதனால் சந்நியாசம் செய்திருக்கின்றீர்கள், வீடு வாசலை திறந்திருக்கின்றீர்கள். இரண்டு விதமான சந்நியாசியம் இருப்பது உங்களுக்கு தெரியும். ஒன்று வீடு வாசலை விடும் சந்நியாசம், இரண்டாவது வீடு வாசலை விடாத சந்நியாசம்.
இல்லற விவகாரத்திலிருந்து கொண்டே ராஜயோகத்தை கற்று சொர்க்கத்தின் எஜமானராக மாறுவது. இதை எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? இந்த விஷயம் எந்த சாஸ்திரத்திலும் இல்லையே என்று சொல்லுவார்கள். கீதையில் கிருஷ்ணரின் பெயரை போட்டு துவாபர யுகத்தில் போட்டுவிட்டார்கள். அப்போது எப்படி புரிந்து கொள்ளுவார்கள்? பின்னர் சித்திரங்களை வைத்து புரிய வைக்க வேண்டியதாக இருக்கிறது. உங்களுடையது வீடு வாசலை திறப்பது. அப்படி எல்லோரும் திறக்க மாட்டார்கள். இல்லற மார்க்கம் இருக்கிறது. நீங்கள் இல்லறத்தில் இருந்து கொண்டே 5 விக்காரங்களை சந்நியாசம் செய்யவில்லை. நாங்கள் செய்து கொண்டு இருக்கின்றோம். எங்களுக்கு பரம்பிதா பரமாத்மாவின் உதவி கிடைத்து கொண்டு இருக்கிறது. இப்படி இல்லற விவகாரத்தில் இருந்து கொண்டே 5 விக்காரங்களை சந்நியாசம் செய்வதால் நாங்கள் சொர்க்கத்தின் எஜமானன் ஆகின்றோம். சத்தியுகத்தில் தேவி தேவர்கள் பவித்திரமாக இருந்தார்கள். இப்போது இல்லை. கலியுகத்திற்கு பின்னர் சத்தியுகம் வர வேண்டும். தந்தையே வந்து சத்தியுகத்தை ஸ்தாபனை செய்கின்றார். இல்லறத்தில் இருந்தபடியே தாமரை மலருக்கு சமமாக பவித்திரமாக மாற்றுகின்றார். பஞ்சும் நெருப்பும் ஒன்றாக இருக்க முடியாது என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள். ஆனால் இங்கே இருக்கின்றார்கள். உங்களிடம் பிராப்தியின் குறிக்கோள் எதுவும் இல்லை. எல்லையற்ற தந்தை எப்போது வருகின்றாரோ அப்போது பழைய உலகின் அழிவும் புதிய உலகின் ஸ்தாபனையும் நடக்கின்றது. இந்த ஞானம் எங்களுக்கு புதிய உலகத்திற்காக கிடைக்கிறது. தேகம் உட்பட உங்கள் சம்பந்தங்கள் போன்ற எவை இருந்தாலும் அவற்றை மறந்து தன்னை ஆத்மா என உணர்ந்து என்னை நினைவு செய்யுங்கள். இந்த உங்கள் ராஜயோகம் சதோ பிரதானமானது. இப்போது எல்லோரும் தமோ பிரதானமாக இருக்கின்றார்கள். பின்னர் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக உலகம் நிச்சயம் உருவாகும். சதோ பிரதானமாக மாற்றுபவராக படைக்கும் தந்தையே இருக்கின்றார். நாம் அந்த எல்லையற்ற தந்தையிடமிருந்து இதை கற்கின்றோம். பகவான் ஒருவரே பிரம்மா விஷ்ணு சங்கரையும் தேவர்கள் என்றே சொல்லுகின்றார்கள். அவர்களுக்கும் கீழே இருக்கும் தளத்தில் இருப்பவர்களை மனிதர்கள் என்று சொல்லுகின்றார்கள். பகவான் பரந்தாமத்தில் இருக்கின்றார். ஆத்மாக்கள் நாமும் அங்கே இருக்கின்றோம். இப்படி தெளிவாக புரிய வைக்க வேண்டும். எனினும் யோகம் முழுமையாக இல்லை என்றால் தாரணை ஏற்படாது. பாபா எதை புரிய வைக்கின்றாரோ அது யாருடைய நினைவிலும் இருப்பது இல்லை. நாங்கள் நினைவு செய்கின்றோம் என்று ஒரு குழந்தை சொன்னாலும் பாபா ஏற்றுக்கொள்வது இல்லை. ஒருவேளை நீங்கள் நினைவு செய்தால் புத்தி சுத்தமாக மாற வேண்டும். தாரணை நன்றாக ஏற்பட வேண்டும். தாரணை ஏற்பட்டால் பின்னர் செய்ய வைக்கவும் வேண்டும். உபகாரம் செய்ய வேண்டும். தந்தை வந்து அனைவருக்கும் உபகாரம் செய்வது உங்களுக்கு தெரியும். மாயா ராவணன் அபகாரம் செய்கின்றான். தந்தை வந்து ஒரே முறையில் அவ்வளவு உபகாரம் செய்கின்றார். அதனால் 21 ஜென்மங்கள் நமக்கு உபகாரம் ஆகிவிடுகிறது. அதை உபகாரம் அல்லது கிருபை ஆசீர்வாதம் என என்ன வேண்டுமானாலும் சொல்லுங்கள். துவாபர யுகத்தில் பின்னர் கிருபையற்ற நிலை ஆரம்பமாகிறது. ராவணன் அபகாரம் செய்கின்றான். ஸ்ரீமத் மூலமாகவே நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் உபகாரம் செய்ய முடியும். பின்னர் தேக அபிமானியாக மாறினால் அபகாரம் செய்வதை ஆரம்பம் செய்வீர்கள். உபகாரம் செய்தால் எதிர்கால 21 ஜென்மங்களுக்கு செல்வம் சேமிப்பாகும். அபகாரம் செய்வதால் எது சேமிப்பாகியிருக்கிறதோ அதுவும் அழிந்துவிடும். அதனால் உபகாரம் செய்ய தெரிந்தால் செய்யுங்கள். உபகாரம் செய்ய தெரியவில்லை என்றால் நிச்சயம் அசுர வழியில் அபகாரமே செய்வீர்கள். மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஒருவர் பிறருக்கு அபகாரமே செய்கின்றார்கள். காமக்கட்டாரி வீசுகின்றார்கள். தந்தையை மறந்தால், உபகாரம் செய்ய மறந்தால் அவர் நிச்சயம் அபகாரி ஆகின்றார். ஒரு நொடியில் உபகாரம் பின்னர் ஒரு நொடியில் அபகாரம் செய்கின்றார்கள். நல்ல நல்ல குழந்தைகள் எவ்வளவு உபகாரிகளாக இருந்தார்கள். உபகாரம் செய்யும் அறிவுரையை அறிந்திருந்தார்கள். தனக்கு உபகாரம் செய்து கொண்டார்கள். பிறருக்கும் செய்திருந்தார்கள்.
பின்னர் மாயாவின் சக்கரத்தில் வந்து ஓடிவிட்டார்கள், அபகாரிகள் ஆகிவிட்டார்கள். எவ்வளவு உபகாரம் செய்தார்கள், ஏதோ நடந்திருக்கும், அதனால்தான் ஓடிவிட்டார்கள். பிறகு நாம் எப்படி போவது என்று மனிதர்கள் நினைக்கின்றார்கள். வெளியே சென்றவர்கள் தலைகீழ் கதைகளை சொல்லுகின்றார்கள். யார் உபகாரம் செய்து கணக்கில் சேமித்தார்களோ அவர்கள் பின்னர் அபகாரம் செய்து தனது கணக்கில் சேமித்தவைகளை மண்ணாக்கி விடுகின்றார்கள். இப்படி பலர் ஆகியிருக்கின்றார்கள், இன்னும் ஆகிக்கொண்டே இருப்பார்கள். யார் உபகாரம் செய்தாரோ அவரே பின்னர் தேக அபிமானத்திற்கு வந்ததால் அபகாரி ஆகிவிட்டதை பாருங்கள். மனிதர்கள் மனிதர்களுக்கு அபகாரம் செய்கின்றார்கள். எதுவரை ஸ்ரீமத்படி நடக்கவில்லையோ அதுவரை யாரும் உபகாரம் செய்ய முடியாது. அபகாரம் செய்பவர் இராவணனின் வழியில் இருக்கின்றார். ஒரு கணம் ஸ்ரீமத்படியும் மறு கணம் இராவணனின் வழியிலும் நடக்கின்றார்கள். கோபத்தின் பூதம் வந்தால் அபகாரம் செய்கின்றார்கள். தந்தையின் மீது அபகாரத்தின் களங்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றார்கள். நிந்தனை செய்து விட்டார்கள், தந்தை என்ன சொல்வார், ஈஸ்வரிய குழந்தைகளா இப்படி இருக்கின்றார்கள். அவர்கள் பின்னர் உள்ளத்திலிருந்து இறங்கி விடுகின்றார்கள். ஒருவரின் பூதம் அகன்றுவிட்டால் பின்னர் அவரும் புகழ் பாடப்படுகின்றார். கோபம் மிகவும் கெட்டது, அதனால் இனிய சுபாவம் உடையவராக ஆகுங்கள் என்று தந்தை எப்போதும் சொல்லுகின்றார். கோபத்தின் சுபாவம் அஞ்ஞானம், பற்றை முற்றிலும் விளக்க வேண்டும் என்று தந்தை புரிய வைக்கின்றார். பற்றை விளக்கி விளக்கி எப்போது கடைசி நேரம் வருமோ அப்போது சம்பூர்ணமாக மாறுவீர்கள். பந்தயம் நடக்கின்றது தானே, மம்மா பாபா முதலில் சேர்வார்கள் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். அதனால் அவர்களின் வழியில் நடந்து பின்பற்ற வேண்டும், தாரணை செய்ய வேண்டும். தாய் தந்தையின் உள்ளத்தில் இடம் பிடித்தால் சிம்மாசனத்திலும் அமரவீர்கள். நான் லக்ஷ்மி நாராயணனை மணமுடிக்க, அதாவது தாய் தந்தையின் சிம்மாசனத்தில் அமர தகுதி பெற்றிருக்கின்றேனா என்று தன்னிடமே கேட்க வேண்டும். தன்னிடம் கோபம் இருக்கிறது என புரிந்து கொண்டால் அவர் ஒருபோதும் உள்ளத்தில் இடம் பிடிக்க முடியாது. எதிர்காலத்தில் மகாராஜா மகாராணியாக ஆகவும் முடியாது. ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். ஒருவேளை துரோகியாக மாறினால் சென்று சண்டாளர்களாக ஆக வேண்டியதாக இருக்கும். கல்ப முந்தைய விஷயங்களை அப்படியே பாபா தினந்தோறும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அதில் எங்கும் வித்தியாசம் இருக்கவே முடியாது. எந்த அளவு ஞானத்தின் போதை இருக்க வேண்டும், ஆனால் யார் சேவையில் இருப்பாரோ அவருக்கே இருக்கும். யார் எப்படி சேவை செய்கின்றாரோ அதற்குரிய பலன் நிச்சயம் கிடைக்கும். ஞானத்தை கொடுப்பது நம்பர் ஒன் சேவையாக இருக்கிறது. பலருக்கு சுகத்தை கொடுத்து சக்கரவர்த்திகளாக மாற்ற வேண்டும், பிறரையும் மாற்ற வேண்டும். சேவை செய்வதற்கான யுக்திகள் மிக நன்றாக சொல்லப்பட்டிருக்கின்றன. எங்கே வேண்டுமானாலும் சேவை செய்யலாம், பின்னர் நூறில் ஒருவர் விழிப்பார். இது முயற்சியின் வேலை. இப்படியெல்லாம் இரவு பகலாக தந்தைக்கு ஞான சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கிறது. அநேக விதமான எண்ணங்கள் ஓடுகின்றன. எத்தனை தடைகள் ஏற்படுகின்றன. உலகை பவித்திரமாக சொர்க்கமாக மாற்ற வேண்டும், அதற்காக எண்ணற்ற எண்ணங்கள் ஓடுகின்றன. சிந்தனை செய்து செய்து இரவே விடிந்து விடுகிறது. அதனால்தான் உறக்கத்தை வென்றவர் என்று பாடப்படுகிறது. பாபாவிற்கு அவ்வப்போது தூக்கமே வருவது இல்லை. குழந்தைகளை உலகின் எஜமானர்களாக மாற்ற வேண்டும், அதனால் இவ்வளவு கவலை இருக்கிறது. நாம் ஸ்ரீமத் படி எந்த அளவு நடக்கின்றோம் என குழந்தைகள் உங்களுக்கும் இவ்வளவு கவலை இருக்க வேண்டும். பாம் தாதாவிற்கு குழந்தைகள் நாமே தோள் கொடுக்க வேண்டும், முழு பழைய உலகையும் திரும்பி போக வைக்க வேண்டும். நல்லது, இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாம் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும்
நமஸ்காரமும். தாரணிக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட், ஒருபோதும் ராவண வழியில் நடந்து தேக அபிமானத்திற்கு ஆளாகி தந்தைக்கு அபகாரம் செய்யக்கூடாது, நிந்தனை செய்ய வைக்கக்கூடாது, ஸ்ரீமத் படி தனக்கும் அனைவருக்கும் உபகாரம் செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், கோபத்தின் பூதத்தை உள்ளே நுழைய விடாதீர்கள், சுபாவத்தை மிக இனிமையாக மாற்ற வேண்டும், யுக்தியோடு சேவை செய்ய வேண்டும். வரதானம், தொடர்பில் வரும் ஆத்மாக்களுக்கு சதா சுகத்தின் அனுபவத்தை ஏற்படுத்தும் மாஸ்டர் சுகமளிக்கும் வள்ளல் ஆகுக. சுகமளிக்கும் வள்ளலின் குழந்தைகளான நீங்களும் சுகமளிக்கும் வள்ளல்களே. எனவே சுகத்தின் கணக்கில் சேமித்து கொண்டே இருங்கள். இன்று முழு நாளில் யாருக்கும் துக்கம் கொடுக்கவில்லைதானே என்பதை மட்டும் சோதனை செய்யாதீர்கள். ஆனால் எத்தனை பேருக்கு சுகத்தை கொடுத்தேன் என்பதை சோதனை செய்யுங்கள். யார் உங்கள் தொடர்பில் வந்தாலும் மாஸ்டர் சுகமளிக்கும் வள்ளல் உங்கள் மூலமாக ஒவ்வொரு அடியிலும் சுகத்தை அனுபவிக்க வேண்டும். இதைத்தான் தெய்வீகம் அல்லது அலௌகீகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஒரு பிறவியில் 21 பிறவிகளின் கணக்கில் சேமிக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு நேரமும் நினைவில் இருக்கட்டும். ஸ்லோகன், ஒரு தந்தையை உங்கள் உலகமாக்குங்கள், அப்போது அழியாத பிராப்திகள் கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி.